ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே. எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக நானும் அண்ணன் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அம்மாவை வந்து நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம். பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு 7 மணிக்கெலாம் கம்பெனிலேருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் 7:30 பிளான் பண்ணோம். 7:30 பிளான் பண்ணது பார்த்திங்கன்னா அவங்க வந்து இல்லை, நீ நம்ம இன்னைக்கு சீக்கிரமாக கிளம்பிடலாம்னு சொல்லி அம்மா வந்து 7 மணிக்கே கிளம்பிடலாம்னு சொல்லி 7 மணிக்கே கிளம்பிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. திடீர்னு அவங்க சொன்னதுமே உடனே அங்கேயே ஆர்டர் போட்டுட்டு கேக் ஆர்டர் பண்ணியாச்சு. ஆர்டர் பண்ணிட்டு அங்கேருந்து எனக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகும் வர்றதுக்கு. அதனால் முன்னாடி ஆர்டர் போட்டு கொஞ்சம் ஸ்லோவாகவே தான் வந்தேன் இன்றைக்கி. மற்ற நாளை விட இன்றைக்கி கொஞ்சம் ஸ்லோவாகவே தான் வந்தேன். எனக்குன்னு பார்த்து இன்றைக்கின்னு பார்த்து டிராஃபிக் ஓவர் ஆகிடுச்சு. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடுச்சு. வர்றதுக்குள்ளே அண்ணன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். வீடியோ எடுத்தோம். ஒரு பண்ணப்பேடிங்ஸ் கொடுக்கணும்னுட்டேன் மம்மி ஹாப்பி பர்த்டே. அம்மாவுக்கு கேக்க வாங்கிட்டு வந்து வச்சா பாருங்க, சின்ன குழந்தை மாதிரி பாருங்க. இந்த சைட்ல இருக்கிற புள்ள பாதி பாதி கழி விட்டாடா விட்டா புள்ள தீ கழிப்பிடுவாங்க. ரெண்டு நிமிஷம் அவங்க வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் காலி பண்றாங்க. ஏ, ஹாப்பி பர்த்டே பாடுங்க பாப்பா. வெவ்வேறு காலி பண்றாங்க எல்லாத்தையும் காலி பண்றாங்க. அவ்வளோதான். ஏய், எனக்கு ஒரு கேள்விடா, இது என்னத்துக்குடா வச்ச? எங்க வெடிக்கிற? வெடிக்க மாட்டேங்குது. அவ்வளோதான், முடிஞ்சு. ஒரே சித்தலை வீடியோ அவங்களுக்கு ஐயோ. அப்படியே அதை எடுத்துக்கோ. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. டாடா பாபாய் சொல்லுங்க எல்லாரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் பார்த்தோம் நம்ம வந்து அம்மாவுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. இப்போ அவங்கள்ட்டே கேட்போம் எப்படி இருக்கேன்னு எதுன்னு. எப்படின்றது சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இப்போ சொல்லுங்கள் நான் என்ன பண்ணோம். வேணாம் நானே சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். போதுமா? ஆக மொத்தம் காமெடி பண்ணாமல் ஆளை விடுங்க, கிளம்புறேன். கீழே இருக்க பெல் பட்டனை அமுக்குங்கன்றதை தவிர எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டானே. என்னாச்சு இவனுக்கு?